என்னண்ணே பயம் காட்டுறாங்க, எடுத்து நம்மளை கீழே தள்ளி விட்டுருவாங்களே நீ அப்படின்னு நம்மளுடைய ரசிகர்கள்லாம் யாரும் வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிள் அவ்வளவு சீக்கிரம் யாரும் அசைச்சிட முடியாது அப்படின்றது தான் அந்த வீடியோ. பட் ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு வாய்ப்புகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான். வாட்சிங் கால்ஸ் மேபிட்ஸ் ஹை ஃப்ரம் பாலா. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க விளையாடக்கூடிய எல்லா மேட்ச்லையுமே கிட்டத்தட்ட ஜெயிச்சாகணுங்கிற ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புடைய அந்த ஒரு கிழக்கு பிடிப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. இங்கிலாண்டு கிட்டே வந்துட்டு ஒரு மேட்சை ஜெயிச்சப்போ சூப்பர்லாம் கைத்தட்டாங்க. அடுத்து இப்போ நியூசிலாண்டையும் தோக்கடிச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களே, அப்போ நம்மளையும் அடித்து தூக்கிடுவாங்களா அப்படிங்கிற பயம் இந்தியாவுக்கு, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை ஆஸ்திரேலியா எல்லா அணிகளுக்கும் உருவாகக்கூடிய நிலைமையை தான் இன்றைக்கி வந்து இலங்கை திருப்பியிருக்கிறாங்க. ஏன்னா நியூசிலாண்டுக்கு அகைன்ஸ்டாக இவங்க ஜெயிச்சதுங்கிறது சாதாரண வின் கிடையாது. சரிங்க, இங்கிலாந்து அப்படி உள்ளே போகலைங்க, இவங்க யாரும் உள்ளே போகலங்க, ஆனால் நம்மளுடைய ஸ்ரீலங்கா மட்டும் உள்ளே போகிறாங்க. அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிச்சக்கூடிய அஞ்சு மேட்சில் நாலு மேட்சை ஜெயிக்கணும் நம்முடைய ஸ்ரீலங்கா. நியூசிலாந்து கூட இந்த அப்போ தான் ஜெயிச்சு முடித்தாங்க சூப்பரான ஒரு மேட்சை. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மேட்சையும் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா அது ஒரு சூப்பரான விஷயம். அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட, அவே சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் விளையாட வேண்டியது இருக்குது, அதுதான் கொஞ்சம் சங்கடமான விஷயம். அதில் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை ரெண்டு மேட்சையும் அவங்க வந்துட்டு ஜெயிச்சு ஆகணும், அட்லீஸ்ட் ஒன்னாவது ஜெயிக்கணும். அப்படி ஒன்றே ஒன்று அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஆஸ்திரேலியாவை ஹோமில் சந்திக்க போகுது, அதாவது ஸ்ரீலங்கா மண்ணில் வச்சு ஆஸ்திரேலியாவோட விளாட போகுது ரெண்டு மேட்ச். அந்த ரெண்டு மேட்சையும் ஜெயிச்சு அவனவங்க ஹோமில் ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா. ஸோ நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ரெண்டில் ஒன்று ஜெயிக்க போகிறீங்களா, இல்லை ஹோம் சீரீஸில் ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா ரெண்டில் ஒன்று ஜெயிக்க போகிறீங்களா, இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் வந்து இப்போ நியூசிலாண்டு கூட தோக்கவே தோக்காமல் அழகாக அடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாலு மேட்சில் ஒன்று தோத்தா போதும் நீங்கள். ஸோ அது ஹோமா அவையாங்கிறது தான் மேட்டர். ஸோ இதுதான் வந்து ஸ்ரீலங்காவுடைய இப்போதைய குவாலிஃபிகேஷன் செனாரியோ. அது பார்க்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக நமக்கு பட்டாலும் கூட நம்ம நல்லா ஞாபகம் வேண்டியது, மிச்சம் இந்த அஞ்சு மேட்சில் அவங்களுக்கு மூணு மேட்ச் ஹோம். ஸோ அதுலேயே அவங்களுக்கு மூணு விக்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பட் அகைன்ஸ்ட் த ஆட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாமே ஒரு அணி கூட அவங்க விளாடி ஜெயிக்கணுங்கிறது தான் இந்த ஹோமில் இருக்கிற ஒரு டஃபே தவிர, ஆஸ்திரேலியா ஒரு ஸ்பின்னுக்கு தருமாறிட்டாங்க, இப்போ இருக்கிற நம்மளுடைய ஜெயசூர்யாவுடைய பவுலிங்க்கெலாம் வந்து அவங்க ஸ்பின்னில் சுருண்டு விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு ஆஸ்திரேலியாவுடைய கதை. ஸோ என்ன வேணால் நடக்கலாம், ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வந்துட்டு வீண் போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே நிறைய இருக்குது. ஸோ இதுதான் நம்மளை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பட் இந்தியாவுக்கு ஒரு த்ரெட் இருக்குமா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த மாதம் ஆரம்பத்தில் போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தோம், குவாலிஃபிகேஷன் செனாரியோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெறும் ஹோம் சீரீஸ் நடக்கிற மேட்சஸ் இந்த அஞ்சு மேட்சும் ஜெயிச்சிட்டாலே போதும், நீங்கள் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஜெயிக்கவே வேணாம் எதையுமே, ஐயா டாட்டா பாய் பாய், நீங்கள் எல்லாத்தையும் தோற்றுக்கூட திரும்ப வரலாம், தோக்கணுங்கிறது ஆசை இல்லைங்க சொல்கிறேன். ஒன்பது மேட்சில் நாலு ஜெயிச்சா போதும், இவங்க அஞ்சு மேட்ச் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, ஆனாலும் இவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. இதுதான் வந்து இந்திய அணிகளுடைய ஒரு குவாலிஃபிகேஷன் செனாரியோ. ஸோ இது எல்லாமே எப்படி எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு முக்கியமான அணியை பொறுத்திருக்குது, நம்மளுடைய ஆஸ்திரேலியா. அவங்களுக்கும் ஏழு மேட்சில் நாலு ஜெயிச்சா போதும், இந்தியா கூட இருக்கிற அந்த அஞ்சு ஹோம் மேட்ச்சு, ஸ்ரீலங்கா கூட இருக்கக்கூடிய அந்த அவே ரெண்டு மேட்ச், ஸோ அந்த ஏழு அவங்க நாலே நாலு ஜெயிச்சா போதும். ஸோ அவங்களுக்கான குவாலிஃபிகேஷனும் இங்கே நிறையவே இருக்குது. இதில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது யாருன்னா, இப்போ ஒரு வெற்றி ஒரு தோல்வியை சந்தித்ததுனால நியூசிலாந்து தான் இப்போ பாவம், ஏன்டா நான் பாட்டு சும்மா பிடிக்கிறது என்னைய தூக்கி ஸ்மேக் அடிச்சு விட்டியாடா ஸ்ரீலங்கா அப்படின்னு இப்போ நியூஸ் தான் வருத்தப்பட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இந்தியா கூட அடுத்து வருதா, இங்கிலாண்டு கூட வருது அடுத்து, அது நியூசிலாண்டோட ஹோம் மேட்சஸ். ஸோ இந்த ஃபோர் டீம்ஸ் தான் வந்துட்டு இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருக்குமே வந்து எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், ஒரு மேட்ச் கூட தோக்கக்கூடாதுங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஸோ டாப் ஃபோர் டீம்ஸாக இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் அண்ட் ஸ்ரீலங்கா இப்போ வந்திருக்குது. ஸோ இதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த டாப் ஃபோரில் இருக்கக்கூடியவங்களில் ரெண்டு பேர் யார் மேலே வருவா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அதுவரை விட்டு கால் பண்ணலாம். ஓகே பாய்.